இந்தியா. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள், வணிகர் நலன் சார்ந்த கோரிக்கைகளை மத்திய அரசிடத்திலும் மாநில அரசிலும் பல முகமாக கொடுக்கப்பட்டு, குறிப்பாக அந்த துறை சார்ந்த அமைச்சரிடத்திலும் முதல்வரிடத்திலும் பல்வேறு கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டாலும் வணிகர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வணிகருடைய வாழ்வாரத்தை காப்பதற்காக தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக எஃப்டிஏ, வால்மார்ட் என்ற நிறுவனம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே கால்பதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும், தொடர்ந்து ஜிஎஸ்டி மூலமாக டீசல் பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்தும் கூட அரசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர் விலையேற்றமாக டீசல் பெட்ரோல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், பிளாஸ்டிக் கேரிபேக் தடை சட்டம் என்பது அந்நிய நாட்டுக்கு சாதகமான சட்டமாக அமைந்திருக்கிறது, அதை முறைப்படுத்தப்பட வேண்டும், ஒரு முறை ரீசைக்கிள் செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை தடை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், மறுசுழற்சி செய்யக்கூடியதை கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், சாதாரணமாக வணிக வரித்துறை மூலமாக பல்வேறு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தினுடைய அதிகாரிகள் வாய் மூலமாக 7 வழக்குகள் 9 வழக்குகள் 6 வழக்குகள் பதிவு செய்யலாம் என்பதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு மூலமாக வணிகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அவலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக அரசு செய்ய வேண்டிய காரியங்களை எங்கள் தலையில் சுமத்தி எங்களை அகற்றிவிட்டு அந்நிய நாட்டிற்கு ஆதரவாக மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுகிறது என்று குற்றச்சாட்டுதோடு, வருகின்ற 23ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவிலே உண்ணாவிரத போராட்டம், குறிப்பாக கோவையிலே கோவை மண்டலத்தினுடைய தலைவர் சுள்ளு சந்திரசேன் தலைமையில் இந்த கோவை மண்டலத்திலும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம், ஆயிரக்கணக்கான வணிகர்கள் கோவையிலே பங்கேற்பார்கள் என்பதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் புரியக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் அமையும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஹோட்டல் முன்னாடி 23 வருகின்ற 23 தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மண்டலத்தினுடைய தலைவர்கள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான வணிகர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கடந்த 28 கரும் சட்டை அணிந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக 23 உண்ணாவிரத போராட்டம், டிசம்பர் 16 டெல்லியிலே அனைத்து மாநிலத்தினுடைய வணிகர்களும் இணைந்து மாபெரும் பேரணி தர்ணா போராட்டம் நடத்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை புறம் தள்ளிக்கொண்டே இருந்தால் டிசம்பர் இறுதியிலே காலவரையற்ற கடையடைப்பு தமிழகம் தழுவிய அளவில் மட்டுமல்லாது தென் மண்டலமாக 9 மாநிலத்தில் முதற்கட்டமாக கடையடைப்பு தொடரும் என்பதை எச்சரிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நச்சுத்தன்மை உள்ள கோக் பெப்சி தடை செய்ய வேண்டும், இது வியாபாரிகள் தடை செய்து கொண்டிருக்கிறோம், வாங்குகின்ற மக்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், உள்நாட்டு குளிர்பானத்திற்கு அரசு ஊக்கம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு இன்னும் ஏற்காமல் தடை செய்யாமல் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான முடிவு இப்பொழுது பல்வேறு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், வெகு விரைவில் தமிழகத்தில் அந்த மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள்.